மாநாடு திரைப்படத்தோட பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. இந்த படமும் இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. வெந்து தணிந்தது காடுக்கு அப்புறம் 10 தலை, கொரோனா குமார் போன்ற படங்களில் நடிக்க இருக்காரு. சிம்புவோட 50வது படம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும். அதுக்காக இயக்குனர் ராம் கூட கூட்டணி அமைக்க இருக்காரு சிம்பு. தொடர்ந்து தரமான படைப்புகளை கொடுத்து சர்வதேச அளவில் விருதுகளை வாங்கிட்டு இருக்க இயக்குனர் தான் ராம். இப்போ நிவின் பாலி அஞ்சலியோட நடிப்பில் உருவாயிட்டிருக்க இலங்கை தமிழர்களை பற்றின படம் ஒன்று இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து சிம்பு கூட கூட்டணி அமைக்க இருக்க ராம் அதில் சிம்புவோட கதாபாத்திரத்தை புத்தரோட கதாபாத்திரத்தை போல எழுதியிருப்பதாக சொல்லப்படுது. புத்தர் எப்படி அரசனாக இருந்து அதுக்கப்புறம் துறவியாக மாறினாரோ அதே போல தான் சிம்புவோட கதாபாத்திரமும் இந்த படத்தில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த தகவலை கேள்விப்பட்ட சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. ரசிகர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி தான் இந்த படத்தில் சிம்பு கமிட் ஆகி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது சிம்புவோட 50வது திரைப்படம். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறும்னு எதிர்பார்க்கலாம்.